வணக்கம் சில்ட்ரன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் இயல் இரண்டு, ஆறாம் வகுப்பு, இயல் இரண்டு, சிலப்பதிகாரம். என்ன லெசன் பார்க்க போகிறோம்? ஆறாம் வகுப்போட இயல் இரண்டு சிலப்பதிகாரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். செய்யுல வாசிடுவோம். அதுக்கு முன்னாடி, நுழையும் முன், நம்மை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டி கிடக்கிறது. கடலும் மலையும் கதிரும் நிலவும் மழையும் பனியும் இயற்கையின் கொடைகள் அல்லவா? அவற்றை கண்டு மகிழாதவர்கள் உண்டோ? நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெண்மையையும் மழையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது. என்னென்ன போற்றுகிறது? நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது. முதல்ல பாடல் வாசிப்போம். பாடல் வாசித்ததுக்கப்புறம் விளக்கம் சொல்கிறேன். திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர்வெண் குடை போன்று இவ் அங்கன் உலகு அளித்தலான். திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர்வெண் குடை போன்று இவ் அங்கன் உலகு அளித்தலான். ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடான் திகிரி போல் பொற்கோட்டு மேருவலம் திரிதலான். ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடான் திகிரி போல் பொற்கோட்டு மேருவலம் திரிதலான். மாமழை போற்றுதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அளிப்போல் மேல் நின்று தான் சுரத்தலான். மாமழை போற்றுதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அளிப்போல் மேல் நின்று தான் சுரதலான். ஃபர்ஸ்ட்லேருந்து இன்னொரு வாட்டி வாசிக்கிறேன். பாடல் வாசிப்பு ரொம்ப முக்கியம். பொறுமையாக வாசிங்க, அப்போதான் உங்களுக்கு கரெக்டான ப்ரொனன்சியேஷனில் வரும். திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கன் உலகு அளித்தலான். திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கன் உலகு அளித்தலான். ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடான் திகிரி போல் பொற்கோட்டு மேருவளம் திரிதலான். ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடான் திகிரி போல் பொற்கோட்டு மேருவளம் திரிதலான். மாமழை போற்றுதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அளிப்போல் மேல் நின்று தான் சுரதலான். மாமழை போற்றுதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அளிப்போல் மேல் நின்று தான் சுரதலான். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் பாட்டிலிருந்து இதை வந்து செலக்டிவாக எடுத்திருக்காங்க இந்த பாடலை. இதில் ஃபஸ்ட்டு பதிக்கான விளக்கம் சொல்கிறேன். திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கன் உலகு அளித்தலான். அதாவது திங்கள்னா சந்திரன், நிலவுன்னு சொல்லுவோம். என்னது திங்கள்னா சந்திரன், நிலவுன்னு சொல்லலாம். நிலவு எப்படி இருக்குதுன்னா கொங்கு அலர்த்தார் அப்படின்னா, கொங்குனா வந்து மகரந்தம் வெளியே தெரிகிற அளவுக்கு மலர்ந்த பூ. அதாவது மகரந்தம்னா என்னன்னா பூக்கு நடுவில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு பேர் தான் மகரந்தம்னு சொல்லுவோம். பூக்கு இடையில இருக்கும், சின்ன சின்ன விதைகளோடு இருக்கும், அதுதான் மகரந்தம்னு சொல்லுவோம். அந்த மகரந்தம் வெளியே தெரிகிற அளவுக்கு
நல்ல மலர்ந்த அத்திப்பூக்கள், என்னது மகரந்தம் வெளியே தெரிகிற அளவுக்கு, அதாவது தேனீக்கள் வந்து அங்கே தேன் குடிக்கிற அளவுக்கு செழித்த மகரந்தத்தை உடைய நல்ல வாசனையான அத்திப்பூ மலர் அத்தி மலர் மாலையை அணிந்த சோழ அரசரோட வெண்குடை ஒன்று இருக்குமா. அந்த வெண்குடை வந்து ரொம்ப குளிர்ச்சி மிக்கதாகவும் எல்லாருக்கும் அடைக்கலம் தர்ற மாதிரியும் இருக்குமா. அந்த மாதிரி இருக்கிற வெண்குடை மாதிரி பூமிக்கு மேலே வெண்குடையா நின்று நமக்கு வந்து ஒரு இரவுல வெளிச்சத்தை தர நிலவ போட்டுறாரு. என்ன சொல்றாரு, பூமிக்கு வெண்குடை மாதிரி பூமிக்கு மேல நின்று குளிர்ச்சியும் ஒளியும் இரவுல வந்து நமக்கு வெளிச்சத்தையும் தரக்கூடிய நிலவை நம்ம போற்றணும்னு சொல்றாரு. புரியுதுங்களா? திங்களை போற்றுதும், திங்களை போற்றுதும், கொங்கு அப்படின்னா மகரந்தம், அலர்த்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று, அதாவது கொங்கு அதாவது மகரந்தம் வந்து வெளியே தெரியற அளவுக்கு பூத்த வாசனையான அத்திப்பூ மலர் மாலைகளை அணிந்த அந்த சோழ அரசனுடைய வெண்கொடை இருக்கு பாத்தீங்களா, அவரோட வெண்கொடை வந்து எல்லா மக்களுக்கும் நிழலாவும் அடைக்கலமாவும் இருக்குமா. அது மாதிரியே நிலாவும் இந்த பூமிக்கு வெண்குடை மாதிரி மேல இருந்து இரவுல வெளிச்சத்தையும் குளிர்ச்சியையும் மக்களுக்கு கொடுக்குதாம். அதனால இந்த நிலாவை போற்றணும்னு சொல்றாரு நம்ம இளங்கோவடிகள். ஞாயிறு போற்றுதும், ஞாயிறு போற்றுதும், காவிரி நாடான் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளம் திரிதலான். அதாவது நம்ம யார அடுத்து போற்ற போறோம் அப்படின்னு பார்த்தனா சூரியனை, ஓகேவா? கதிரவனை வாழ்த்தணும், கதிரவனை வாழ்த்தணும். காவிரி ஆறு பாய்கிற நம்ம காவிரி பாய்கிற நாட்டை ஆள்கிற சோழ மன்னனின் திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம், அவரோட ஆணை சக்கரம் மாதிரி ஒரு பொற்கோட்டு அப்படின்னா பொன் போன்ற சிகரங்களையுடைய, அதாவது பொன் போன்ற சிகரங்கள்னா இமயமலையோட சிகரங்கள் வெளிச்சத்துல, அதாவது வெயிலோட வெளிச்சத்துல நல்ல பொண்ணு மாதிரி தகத்தகனு, தங்கம் மாதிரி தகத்தகனு மின்னுமா, சரிங்களா? அந்த தங்கம் மாதிரி மின்னுற அந்த இமயமலையோட சிகரத்தை வலப்புறமா சுத்தி வர்ற நம்ம கதிரவனை போற்றணுமா. என்னது, ஞாயிறு போற்றுதும், ஞாயிறு போற்றுதும், காவிரி நாடான் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளம் திரிதலான். அதாவது நம்ம காவிரி பாயிற நாட்டை ஆள்ற சோழ மன்னன், நம்ம காவிரி பாய்ந்து வளம் கொடுக்கிற நாட்டை ஆள்ற சோழ மன்னனுடைய ஆணை சக்கரம் போல, ஆணை சக்கரம், சக்கரம்னா எப்படி சுத்தம், இப்படி 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 சுத்தம்ல, ஆணை சக்கரம்னா நம்ம ரோட்ல இது பண்ண ரோட்ல இது பண்ணும் போது இப்படி சுத்தம்ல, ஆணை சக்கரம் போல பொற்கோட்டு அதாவது பொண்ணு மாதிரி ஜொலிக்கிற, வெயில்ல பொண்ணு மாதிரி ஜொலிக்கிற இமயமலை சிகரத்தை மேருவலம், மேருனா இமயமலை, பொன் பொற்கோட்டு மேரு அதாவது பொண்ணு மாதிரி ஜொலிக்கிற இமயமலைய இடப்புறமா சுத்துற இமயமலை, சாரி வடப்புறமா சுத்துற வலப்புறமா சுத்துற சூரியனை நம்ம போற்றணுமா. முதல்ல சந்திரனை போற்றணும். சந்திரனை எதுக்காக போற்றணும் அப்படின்னா அத்திமலர் மாலை மகரந்தம் வெளியே தெரிய, மகரந்தம் வெளியே அந்த மகரந்தம் தெரிய பூ மலர்ந்தாதான் அங்க தேன் வந்து தேனீக்கள் வந்து அந்த தேனை எடுக்கும். அந்த மாதிரி தேன் நிறைந்த மலர்ந்த மகரந்தம் தெரியற அளவுக்கு மலர்ந்த அந்த அத்திப்பூ மலர்களை மாலையாய் அணிந்து கொண்டிருக்கிற சோழனுடைய வெண்குடையானது எப்படி சோழ நாட்டு மக்களுக்கு அடைக்கலமும் நிழலும் கொடுக்குதோ, அதே மாதிரி நம்ம நிலவு பூமிக்கு வெண்குடை மாதிரி மேலே இருந்து இரவுல வெளிச்சத்தையும் இரவுல குளிர்ச்சியையும் ஒரு அழகான ரம்மியமான காட்சியையும் இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுனால நம்ம நிலாவை பாராட்டணும், வாழ்த்தணும். அதே மாதிரி சூரியனையும் பாராட்டணும். நம்ம எதுக்கு சூரியனை போற்றணும், சூரியனை எதுக்கு போற்றணும் அப்படின்னா காவிரி பாயிர காவிரி பாயிற நாட்டை ஆள்ற சோழ மன்னனுடைய ஆணை சக்கரம் போல இந்த தங்க நிற கூம்பு மாதிரி இருக்கிற இமயமலை சிகரத்தை வலப்புறமா சுத்தி வருதான் சூரியன். எப்படி பொண்ணு மாதிரி ஜொலிக்கிற இமயமலை சிகரத்தையே வலப்புறமா சுத்தி வர நம்ம கதிரவனையும் போற்றணுமா. கடைசியா சொல்றது, மாமழை போற்றதும், மாமழை போற்றுதும், நாம நீர்வேலி உலகிற்கு
அவன் அழிப்போல் மேல் நின்று தான் சுரதலான். அதாவது நம்ம நாட்டோட நம்ம வந்து கண்டங்கள் கடல்கள், நம்ம வந்து நம்மளோட பூமியோட நிலப்பரப்பை ரெண்டா பிரிப்போம், கண்டங்கள் கடல்கள். கண்டங்கள்னா நிலப்பகுதியை தான் கண்டங்கள்னு சொல்லுவோம், கடல்கள்னு என்ன சொல்லுவோம், நீர்ப்பகுதியை கடல்கள்னு சொல்லுவோம். இப்படி கடல் சூழ்ந்த நிலப்பகுதியை ஆள்ற ஒரு ராஜா எப்படி நம்ம அவங்க மக்களுக்கு நல்ல விஷயங்களை தானம் தர்மம் அதெல்லாம் வந்து அள்ளி அள்ளி கொடுக்கிறாரோ, அதே மாதிரி மேகங்கள் வந்து நம்ம பூமிக்கு வந்து மழைன்ற ஒரு பெரிய கொடைய கொடுக்குதான். மேகம் வந்து வானத்துல இருந்து பூமிக்கு வந்து பூமியில இருக்க மக்களுக்கு பெரிய கொடையா மழைய கொடுக்குதான். சோ அந்த மேகங்களை போற்றுவோம்னு சொல்றாரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, திங்களை போ. நான் திரும்பவும் நான் பாடல் வாசிக்கிறேன். நான் எதுக்கு திரும்ப திரும்ப பாடல் வாசிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த பாடல் வந்து வாசிக்க தெரியணும். தமிழ் வந்து நம்ம நல்லா ஆழமா பதிச்சுக்கணும்னா தமிழ் உச்சரிப்பு கரெக்டா இருக்கணும், தமிழ் வாசிப்பு கரெக்டா இருக்கணும். திரும்பவும் சொல்றேன், நான் திரும்பவும் வாசிக்கிறேன். இதை வாசிச்சுட்டு திரும்பவும் உங்களுக்கு தமிழ் பாடல் எக்ஸ்பிளைன் பண்றேன். சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், குங்கு அலர்த்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று, இவ் அங்கன் உலகு அளித்தலான். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், காவிரி நாடான் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளம் திரிதலான். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும், நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அளிப்போல் மேல் நின்று தான் சுரதலான். இளங்கோவடிகள். நம்ம சூரியனை வணங்க சந்திரனை வணங்கணும், அது ஏன்னா அத்திமலர் மாலை அணிந்த சோழனை போல் நம் பூமி நிலவு நம் பூமிக்கு மேல் நின்று ஒரு கொடையாக, அதாவது அத்திமலர் மாலையாக அணிந்த சோழ அரசனின் வெண்குடை எப்படி மக்களுக்கு அடைக்கலத்தையும் நிழலையும் தருகிறதோ, அதுபோல மேலே இருக்கிற சந்திரன், பூமியின் மேலே உள்ள சந்திரன் நமக்கு இரவு இரவில் வெளிச்சத்தையும் குளிர்ச்சியையும் ஒரு ரம்மியமான காட்சியையும் அளிக்கிறதா. அதனால நம்ம வந்து சந்திரனை போற்றணும். அடுத்து ஞாயிறு போற்றுதும். சூரியன் வந்து எப்படின்னா, காவிரி பாயிற நாட்டை ஆள்ற சோழ மன்னனோட ஆணை சக்கரம் எப்படி வலப்புறமா சுத்திக்கிட்டு இருக்கோ, அதே மாதிரி நம்ம இமயமலையோட சிகரம் தங்கம் மாதிரி ஜொலிக்கிற சிகரத்தை வலப்புறமா சுத்தி சுத்தி வர நம்ம சூரியனையும் கையெடுத்து போற்றணுமா. அடுத்து யாருன்னா, மழையை போற்றணும். எதுக்கு நம்ம மழையை வணங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கடல் சூழ்ந்த ஒரு நிலப்பரப்பை ஆளுகின்ற ஒரு மன்னன் எப்படி அவங்க மக்களுக்கு தானம் தர்மம் கொடை நல்லாட்சி வழங்குறானோ, அதே மாதிரி மழை மேகங்கள் வானத்துல இருந்து கூட நம்ம பூமியில வாழ்ற மக்களுக்கு மழைய கொடையா கொடுக்குதான். வானத்துல இருந்தா கூட தொலைதூரத்துல வாழ்ற பூமியில இருக்க மக்களுக்கு கொடையா மழையை கொடுக்குதான். அதனால மழை மேகங்களையும் போற்றுவோம். ஓகேவா? உங்களுக்கு இந்த பாடம் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். வாங்க வாசித்தலுக்கு போலாம். வான்நிலா போற்றுவோம் வான்நிலா போற்றுவோம், மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும் வான்நிலா போற்றுவோம் வான்நிலா போற்றுவோம், கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம், காவிரி நாடான் சோழனின் ஆணை சக்கரம் போலவே இமயத்தை வலம் வரும் கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம், வான்மழை போற்றுவோம் வான்மழை போற்றுவோம், கடல் சூழ் உலகிற்கு அருளை பொழியும் மன்னனை போல் முகிழ்வழி சுரக்கும் வான்மழை போற்றுவோம் வான்மழை போற்றுவோம். இந்த பாடலோட அர்த்தம் வந்து, தமிழ் புரிய உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் நான் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த பாடலோட நோக்கம் எல்லாம் ஒண்ணுதான், இயற்கையை வணங்க சொல்றாங்க, இயற்கைய வணங்க சொல்றாங்க. நம்ம இளங்கோவடிகள் சுத்தி சுத்தி எதை சொல்ல வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கை தான் மனித வாழ்வின் ஆதாரம், அதனால இயற்கைய வணங்கணும். எப்படி இயற்கைய வணங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுத்தி இருக்கிற சுற்றுப்புற சூழலை கெடுக்காம இருந்தாலே போதும். அட்லீஸ்ட் நம்ம வாழ்க்கையில வாழ்நாள்ல ஒரு மரமாவது நட்டுட்டு போகணும். சுத்தி பிளாஸ்டிக் குப்பைகள், அதுக்கப்புறம் மக்காத கழிவுகளை கொட்டாம இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளால இயன்ற அளவுக்கு நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நம்மள சுத்தி இருக்க இயற்கைக்கு கிராட்டிடியூடோட இருக்கணும். கிராட்டிடியூட்னா நீங்க வந்து நன்றி உணர்ச்சியோட இருக்கணும்.
எப்படியும் வந்து நம்ம வந்து இறந்தாலும் இயற்கை கிட்ட தான் போக போறோம். பிறந்து வாழ்றதும் இயற்கையை சார்ந்து தான் வாழ்றோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அரிசி எல்லாமே வந்து செடி கொடிகள்ல தான் கிடைக்குது. பழங்கள் எல்லாமே நம்ம ஜீவனை வந்து நம்ம ஜீவனை பாதுகாத்து உடலை பாதுகாத்து வளர்க்கறதுக்கும் ஜீவனை பாதுகாத்துறதுக்கும் பாதுகாப்பு நம்மளோட ஜீவன் பாதுகாப்பிற்கும் இயற்கை வந்து ரொம்ப முக்கியம். இளங்கோவடிகள் சுத்தி சுத்தி சொல்ல வர்றது என்னன்னா இயற்கையை வணங்குங்கள். இயற்கையை வணங்குங்கன்னா இயற்கையை டெய்லி எழுந்து சாமி மாதிரி கும்பிடணும்னு சொல்லல, முடிஞ்ச அளவுக்கு நம்ம இயற்கையை தொல்லை பண்ணாம இருக்கணும், நம்மள சுத்தி இருக்க சூழ்நிலைய மாசுபடுத்தாம இருக்கணும். மனுஷன் மனுஷனோட சுயலாபத்துக்காக நிறைய இயற்கை மூலக்கூறுகளை பாதிக்கிறான் சரிங்களா. அதெல்லாம் கொஞ்சமா நம்ம குறைச்சிட்டு வந்து நமக்கு நாமளே சுய ஒழுக்கத்தை எடுத்துட்டு வந்தாலே போதும். நம்ம யாரையும் நம்ம வந்து இயற்கையை சுத்தி இருக்க இயற்கையை தமிழ் பாடல்கள் மூலயமா கையை கூப்பி வணங்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கான மரியாதையை நம்ம தகுந்த மரியாதையை கொடுத்தாலே போதும், இயற்கை நம்மளை ரொம்ப நாள் வாழ வைக்கும். ஓகேவா. இந்த பாடலோட புரிதல் என்னன்னா, எப்பவுமே ஒரு பாடத்தை வந்து மார்க்குக்காக படிக்காதீங்க, வாழ்க்கையோட ஒத்து படிங்க. நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு இந்த பாடம் எப்படி உதவியா இருக்கும்னு பாருங்க. அந்த வகையில் இந்த பாடம் என்ன சொல்லுது, இந்த சிலப்பதிகாரம் பாடல்னா, நம்மளை சுத்தி இருக்க இயற்கையை மதிங்க, போற்றுங்க, வணங்குங்க. ஏன்னா மனுஷ வாழ்க்கைக்கு முக்கியமான மனுஷ வாழ்க்கைக்கு தேவையான கிட்டத்தட்ட எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் இயற்கை சார்ந்து தான் இருக்கு. உணவு நல்ல உடைனா காட்டன் ட்ரெஸ் தான். காட்டனும் பஞ்சிலேருந்து தான் கிடைக்குது, பஞ்சு வந்து பஞ்சு செடியிலேருந்து தான் கிடைக்குது. இப்படி நம்மளை சுற்றி இருக்க நல்ல உணவுகள் எல்லாம் இயற்கையான உணவுகள் தான். செயற்கையாக வந்து உருவாக்குற எல்லா உணவுகளும் கெமிக்கல் உடலுக்கு கெடுதின்னு சொல்கிறாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு இயற்கையை நம்ம பாதுகாக்கணும், சுற்றுப்புற சூழல் மாசுபடாமல் பார்த்துக்கணும், நல்ல உணவுகளை எடுத்துக்கணும். நல்ல சுய ஒழுக்கத்தோட நல்ல உணவுகளை எடுத்துக்கிட்டு நல்ல ஆரோக்கியமா நம்மளால முடிஞ்ச உதவிகளை நம்மளை சுத்தி இருக்க மனுஷங்களுக்கும் நம்ம சுத்தி இருக்க இயற்கைகளுக்கும் செய்யணும். ஓகேவா. சரி வாங்க. சொல்லும் பொருளும் திங்கள் நிலவு, திங்கள் நிலவு. குங்கு மகரந்தம், குங்கு மகரந்தம். அலர் மலர்தல், அலர் மலர்தல். திகிரி ஆணை சக்கரம், திகிரி ஆணை சக்கரம். பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில். மேரு இமயமலை, மேரு இமயமலை. நாம நீர் அச்சம் தரும் கடல், நாம நீர் அச்சம் தரும் கடல். அலி அருணை, அலி கருணை, அலி கருணை. பாடலின் பொருள் தேன் நிறைந்த அந்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். அவனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது, அதுபோலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகிற்கு இன்பம் அளிக்கிறது. இதனால் வெண்ணிலவை போற்றுவோம். காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழமன், காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். அவனது ஆணை சக்கரம் போல் கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களையுடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. அதனால் கதிரவனை போற்றுவோம். அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அதுபோல மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. அதனால் மழையை போற்றுவோம். நூல் வெளி, நூல் வெளி. ஓகே. இந்த சிலப்பதிகாரம் நூலை பத்தி சொல்லிருக்காங்க. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்றும் சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்றும் சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. இவர் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு என்பர். ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். இதுவே தமிழின் முதல் காப்பியம். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இது திங்கள் ஞாயிறு மழை என இயற்கை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. இவ்வாழ்த்து பகுதி நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது.
ஓகேவா? இது வந்து சிலப்பதிகாரம் வந்து ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒன்று. இது வந்து முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வந்து இரட்டை காப்பியங்கள். சிலப்பதிகாரத்தின் தொடக்கம்தான் மணிமேகல், அதாவது கண்டினியூவேஷன். சிலப்பதிகாரத்தின் கண்டினியூவேஷன் தான் மணிமேகலைன்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரத்தை தொடர்ந்துதான் மணிமேகலை வந்து நடந்ததா சொல்லுவாங்க. ஸோ சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கழுத்தில் சூடுவது தார், கழுத்தில் சூடுவது தார். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு, கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் கொடை. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் கொடை. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் பிளஸ் கோட்டு, பொன் கூட்டல் கோட்டு. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் கூட்டல் கோட்டு. கொங்கு கூட்டல் அலர் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது கொங்கலர், கொங்கு கூட்டல் அலர் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது கொங்கலர். அவன் கூட்டல் அலிப்போல், அவன் கூட்டல் அலிப்போல் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அவன் அலிப்போல், அவன் கூட்டல் அலிப்போல் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அவன் அலிப்போல், என்னது அவன் அலிப்போல். பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக. பாடலில் எழுதப்பட்டுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக. ஒரு நிமிஷம் இருங்க, இங்க பாருங்க, நான் இப்படி எழுதியிருக்கேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. மேரு மேல், பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக. மேரு மேல், ஏன்னா முதல் எழுத்துக்கள் ஒன்னா வருது, அதனால இதுதான் வந்து இந்த பாடல்ல இருக்க ரெண்டு மோனை சொல். போன்று போற்றுதல், மேரு மேல், என்னது மேரு மேல், போன்று போற்றுதல். போன்று தெரியுதா உங்களுக்கு, புரியுதா? கரெக்டா வச்சிருக்கேன் பாருங்க. மேரு மேல், போன்று போற்றுதல், இது மோனை சொற்கள். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. இரண்டாம் எழுத்து ஒன்றாக வருவது இப்பாடலில் ஒரு ஏதேனும் ஒரு சொற்கள் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது. இப்பாடலில் ஏதேனும் ஒரு சொல்லில் அல்லது ஏதேனும் ஒரு வார்த்தைகளில் இரண்டாம் சொற்கள் ஒன்று போல் வருவது எதுகை சொற்கள். திங்கள் கொங்கு, மாமழை நாம. திங்கள் கொங்கு, மாமழை நாம. மோனை சொற்கள் மேரு மேல், போன்று போற்றுதும். மேரு மேல், போன்று போற்றுதும். எதுகை சொற்கள் திங்கள் கொங்கு மாமழை நாம. தெளிவாக எழுதியிருக்கேன்னா உங்களுக்கு புரியுதா? ஓகே, உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவோட ரைட் சைட் கார்னரில் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்களும் நானும் கனெக்டடாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு உண்மையாகவே இந்த லெசன் புரிஞ்சிருந்ததுன்னா எனக்கு இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. அது இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். நானும் உங்களோட சேர்ந்து சிலப்பதிகாரம் படித்தேன் இன்றைக்கி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த பாடலை படித்தது. உங்களோட சேர்ந்து இந்த லெசனை நானும் என்ஜாய் பண்ணேன். என்னோட சேர்ந்து இனிமேல் தமிழ் படிக்கலாம். நீங்கள் ரெடியாக இருங்க, நானும் ரெடியாக உங்களுக்காக அடுத்தடுத்த லெசன்ஸை அப்லோட் பண்ணுறேன்.